அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தினமும் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதியோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை வச்சிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் திருமலை திருப்பதியை பற்றிய என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற 3 மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நாளை 21ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அதை பற்றிய ஒரு சில அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு மார்ச் 21ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே போல மே மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு மார்ச் 22ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே போல ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு மார்ச் 23ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டும் ஒவ்வொரு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குதும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொருத்தரும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் போன முறை போன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வர் பிஸி, அந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே எந்த நாள் ஃபெஸ்டிவல் நாள்னு சொல்லிட்டு பார்த்து, அப்படி இல்லைன்னா எந்த நாளில் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போயிட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்படி ஓப்பன் பண்ணமோ மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு ஓடிபி வந்தது பார்த்தீங்களா, அதே சிஸ்டமில் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா, சப்போஸ் சர்வர் பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதத்துக்கு தாராளமாக புக் பண்ணலாம். அதே போல் ஐடியை வச்சு ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிற பாருங்கள், நீங்கள் ஆதார் அல்லது ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டு நீங்கள் இப்போ இதுவில் புக் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்க, 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில். சப்போஸ் இலவச தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட்டு டெய்லி அங்கே கொடுத்துன்னு இருக்காங்க திருப்பதியில் 3 பிளேஸில். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி அப்டேட்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 அல்லது 3 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துன்னு வரேன். அதனால் உங்களுக்கு அந்த அப்டேட்டும் பாருங்கள். சப்போஸ் ஆஃப்லைனில் டிக்கெட்டு என்றைக்கு எந்த டேட்டில் எந்த ஸ்லாட்டு போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் போட்டுன்னு வரேன். சரிங்களா, போயிட்டு பிளேலிஸ்ட்லேயே போயிட்டு பாருங்கள். அதே போல் நீங்கள் ஒரே மாதத்தில் 2 முறை திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு சப்போஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நாளைக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க ஆதாரில் புக் பண்ணாதீங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு அதாவது ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஆதாரில் புக் பண்ணலாம், இல்லை ஓட்டர் ஐடியில் புக் பண்ணலாம். ஆனால் ஆஃப்லைனில் இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆதார் மட்டும்தான், வேறு எந்த ப்ரூஃப்மே அவங்க ஏற்றுக்கலை, ஆதார் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு பிளான் இருந்தால், ஒரே மாதத்தில் 2 முறை திருப்பதி போகிற பிளான் இருந்தால், நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை ஓட்டர் ஐடியிலையும், சப்போஸ் இலவச தரிசனம் போகிற ஐடியாவில் இருக்கிறவங்க அப்போது ஆதார் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, 30 நாளைக்குள்ள அந்த ஆதாரில் நீங்கள் சப்போஸ் திருப்பதிக்கு போகிறதுக்கு புக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் ஏப்ரல் 10ஆம் தேதி டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க சாமி, அதே ஏப்ரல் 8ல் போயிட்டு நீங்கள் மறுபடியும் சாமி பார்க்குறீங்கன்னா ஒரு 20 டேஸ் தான் ஆயிருக்கு. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு இலவச தரிசனத்துக்கு போகும்போது அவங்க ஆதார் செக் பண்ணாங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா காமிச்சிடும், நீங்கள் லாஸ்ட்டு 20 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாமி தரிசனம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் உங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களை அவங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா, அதனால தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க 2 ஆப்ஷனில் எதை ஒன்றாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க, ஓட்டர் ஐடி கூட என்ன பண்ணுங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்க. சரிங்களா, இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், அதே போல் இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பக்தர்களை அவங்க அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் திங்கள் முதல் புதன் வரை 30,000 தரிசன டிக்கெட்டும், அதே போல் வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 25,000 பார்த்தீங்கன்னா அவங்க குறைச்சிருக்காங்க தரிசன டிக்கெட்டு. இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் திங்களில் இருந்து
வியாழன் வரைக்கும் 30,000 தரிசன டிக்கெட்டும், அடுத்தது வீக்கெண்டான வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களில் 35,000 தரிசன டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கின்னு வராங்க. அதனால் நீங்கள் இலவச தரிசன டிக்கெட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்கு எண்டை தவிர அதாவது டிக்கெட் அதிகமாக தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. வீக்கு எண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைய தரிசன டிக்கெட்டு அன்றையே போகிறது இல்லை, அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோடு பண்ணியிருந்தேன், போயிட்டு பாருங்கள். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தரிசன டிக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருந்தது. அதனால் வீக்கு எண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சரிங்களா, நாளைக்கு திருப்பதி போகிறவங்க அதாவது கண்டிப்பாக டிக்கெட்டை புக் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட்டு கிடைக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓம் நமோ நாராயணா.